நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று கவிதை இரவு 32வது நிகழ்வு. உங்களோடு நான் யோகநந்தினி. இன்றைக்கி நம்ம யாரோட கவிதைகள் வாசிக்க போகிறோன்னா, கவிஞர் பாவண்ணனோட கவிதைகள் வாசிக்க போகிறேன்னா. இவர் கவிஞர் மட்டுமின்றி ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட. கடந்த 35 ஆண்டு காலமாக வந்து இவர் தொடர்ந்து எழுதிட்டு வராரு. சிறுகதைகள், நாவல்கள், குறுநாவல்கள் மற்றும் கட்டுரை, மொழிபெயர்ப்பு என அவர் வந்து எழுதாத கால் பதிக்காத இடமே கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன். இவரோட கவிதைகள் நான் வாசிக்கும் பொழுது ரொம்ப வந்து மக்கள் சார்ந்த கவிதைகளாகவே இருந்தது. எனக்கு வந்து நம்ம இயல்பு வாழ்க்கையில் மக்களுக்கு நம்ம நேரிடுற ஒவ்வொரு விஷயங்கள், அதுவும் இல்லாமல் நம்ம சந்திக்கிற மனிதர்களாகட்டும் இயற்கையாகட்டும், அதை சார்ந்து இவரோட கவிதைகள் அமைந்திருந்தது. எனக்கு ரொம்ப வந்து நெருக்கமாகவும், மனதிற்கு நெருக்கமாகவும், ரொம்ப பிடித்தமாகவும் இருந்தது இவரோட கவிதைகள். இன்றைக்கி இவரோட கவிதைகள் வந்து நம்ம கேட்கலாம். இவரோட முதல் கவிதையாக வந்து எனக்கு வாசிக்கிறேன், இரண்டு விஷயங்கள் அப்படிங்கிற கவிதை. இது வாசிக்கும் பொழுதே வந்து இது வந்து தற்கால சூழ்நிலைக்கு வந்து மிகவும் ஏற்ற கவிதை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இரண்டு விஷயங்கள். கிணறு என்கிற சொல்லின் மூலம் உங்கள் மனம் உருவகிக்கக்கூடிய அமைப்புகளை பற்றி எதுவும் தெரியாது. நான் குடியிருக்கும் வீட்டில் மாடிப்படிகளின் தொடக்கத்துக்கும் குளியலறையின் சுவருக்கும் இடையில் இருக்கிறது கிணறு. 4 சதுர அடியுள்ள மூடியால் அதை எளிதில் அடைத்து விடலாம். ஒரு சமயத்தில் ஒரு வாளியை மட்டுமே கிணற்றுக்குள் இறக்க முடியும். பக்க சுவர்களில் இடிபடாமல் இறக்குவதும் எடுப்பதும் எளிதல்ல. ஒரு பேச்சு துணைக்கு கூட அருகில் யாரும் நிற்க மாட்டார்கள். ஒருவர் குடத்துடன் நடந்த பிறகுதான் இன்னொருவரால் நெருங்கி வர முடியும். 100 அடி ஆழத்தில் சுரந்தளிக்கும் நிலவின் விரல் தீண்டா நீர் அபூர்வமான பல கோணத்தில் தகதகக்கும். ஒரு விஷயம், இந்த கிணற்றாற்றங்கரையில் கர்ப்பிணி பிச்சைக்காரிகளுக்கும் நாடோடிகளும் பெருகி வந்து ஒருபோதும் தண்ணீருக்கு கையேந்தியதில்லை. இன்னொரு விஷயம், தரைப்பள்ளத்தில் தேங்கும் தண்ணீரில் தாகம் தணித்து கொள்ள இறங்கி வந்ததுமில்லை காக்கைகளும் குருவிகளும். கிணறு என்கிற சொல்லின் மூலம் உங்கள் மனம் உருவகிக்கக்கூடிய அமைப்புகளை பற்றி எதுவும் தெரியாது. நான் குடியிருக்கும் வீட்டில் மாடிப்படிகளின் தொடக்கத்துக்கும் குளியலறையின் சுவருக்கும் இடையில் இருக்கிறது கிணறு. 4 சதுர அடியுள்ள மூடியால் அதை எளிதில் அடைத்து விடலாம். ஒரு சமயத்தில் ஒரு வாளியை மட்டுமே கிணற்றுக்குள் இறக்க முடியும். பக்கச்சுவர்களில் இடிபடாமல் இறக்குவதும் எடுப்பதும் எளிதல்ல. ஒரு பேச்சு துணைக்கு கூட அருகில் யாரும் நிற்க மாட்டார்கள். ஒருவர் குடத்துடன் நடந்த பிறகுதான் இன்னொருவரால் நெருங்கி வர முடியும். 100 அடி ஆழத்தில் சுரந்தளிக்கும் நிலவின் விரல் தீண்டா நீர் அபூர்வமான பலகோணத்தில் உள் தகதகக்கும். ஒரு விஷயம், இந்த கிணற்றாற்றங்கரையில் கர்ப்பிணி பிச்சைக்காரிகளும் நாடோடிகளும் பெருகி வந்து ஒருபோதும் தண்ணீருக்கு கையேந்தியதில்லை. இன்னொரு விஷயம், தரைப்பள்ளத்தில் தேங்கும் தண்ணீரில் தாகம் தணிந்து கொள்ள இறங்கி வந்ததுமில்லை காக்கைகளும் குருவிகளும். இந்த கவிதை வாசிக்கும் பொழுது எனக்கு சிறு வயது ஞாபகங்கள் வர ஆரம்பிச்சது. அதாவது நம்ம கிணற்றில் வந்து நம்ம குதிச்சு நீச்சல் கற்றுக்கொண்டதாகட்டும், இல்லை கிணற்றடி நீரில் வந்துட்டு அந்த பம்பு செட்டில் வர தண்ணீரில் விளையாடினதாகட்டும், ஒரு கிராம வாழ்க்கை வந்து நான் அப்படியே எனக்கு கண்முன்னே வந்து போச்சு. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு வந்து அது கிடைக்குதா அப்படிங்கிறது நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு இப்போதைய சூழ்நிலையில் வந்து கிராமப்புறங்களாகட்டும் நகர்ப்புறங்களாகட்டும் கிணறு வந்து முக்கால்வாசி கிணறுகள் மூடப்படுகிறது. கிணறுகளில் வந்து தண்ணீரே இல்லை. அதாவது அதை நீங்கள் அப்படியே நகர்ப்புற வாழ்க்கையை நினச்சி பாருங்கள். நகர்ப்புற வாழ்க்கையில் வந்து ஒரு வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் இடையில் சுவரே இல்லைன்னு தான் சொல்லுவேன். காம்பவுண்ட் சுவரே இல்லாமல் ஒரு வீடோட சுவரே இன்னொரு வீட்டோட சுவருக்கு காம்பவுண்டாக இருக்குது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் கிணறுகள் இருக்குதானா? இல்லை. இப்போ இந்த கிணறுங்கிறது வந்து என்ன விஷயம்னா, ஒவ்வொரு வீட்டோட நிலத்தடி நீர் தொட்டி அப்படிங்கிறத இவர் கிணறாக உருவகிச்சிருக்காரு இந்த கவிதையில். என்னென்னா, நகர வாழ்க்கையில் வந்து ஒரு வீடு கிடைக்கிறதே கஷ்டம். அதில் வந்து நம்மளுக்கு பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்து நம்ம வீட்டுக்குள்ளேயே தண்ணி வர்றதுங்க, அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நம்மளால் ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பாதிப்ப ஒரு மக்களால் அந்த மாதிரி வீடுகளில் வசிக்க முடியும். சாதாரண விளிம்புநிலை மக்கள் வந்துட்டு எப்படி கிடைத்தாலும் வீடு கிடைத்தா பரவாயில்லைன்னு அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு நிலத்தடி தொட்டியிலேயே வந்து ஒரு கிணறாக உபயோகிக்கிற மாதிரி வீடுகள் தான் வந்து கிடைக்கும். அதாவது மக்கள் மாற மாற வந்து இந்த மக்கள் வசிக்கிற இருப்பிடங்களும் மாறிக்கொண்டு தான் வருது காலத்திற்கு ஏற்ப. அடுத்த கவிதை வந்து உருமாற்றம் அப்படிங்கிற கவிதை. வலையை மெதுவாக இழுக்கிறார்கள். இழுப்பட்ட பகுதிகள் குசுவம் போல தோளில் மடிப்பட நெருங்கி வருகிறது நடுப்பகுதி.
இருவர் தோள்களுக்கிடையே ஊஞ்சல் என தொங்கும் வலைக்குள் வகை வகையாக மின்னும் மீன்கள் கரை ஏறி பிரிக்கப்பட்டதும் தபதபென மண்ணில் விழுகின்றன. உழுக்கப்பட்ட புளியமரங்களைப் போல உதிராமல் வலையிலேயே சிக்கிக்கொண்ட மீன்கள் விரல்களால் நின்றியதும் விழுந்து விடுகின்றன. மூச்சுக்கு உதவாத காற்றில் திறந்து திறந்து மூடுகின்றன அவற்றின் வாய்கள். மூச்சுக்கு உதவாத காற்றில் திறந்து திறந்து மூடுகின்றன அவற்றின் வாய்கள். இனி என்றும் திரும்ப முடியாத கடலை பார்த்தபடி துள்ளி அடங்குகின்றன உடல்கள். இனி என்றும் திரும்ப முடியாத கடலை பார்த்தபடி துள்ளி அடங்குகின்றன உடல்கள். சிறிதும் பெரிதுமாக சிதறியவை அனைத்தையும் கூடைக்குள் வாரி போடுகிறார்கள். அன்றைய பொழுதுக்கு வேண்டிய அரிசியையும் மதுவையும் நினைத்தபடி சிறிதும் பெரிதுமாக சிதறியவை அனைத்தையும் கூடைக்குள் வாரி போடுகிறார்கள். அன்றைய பொழுதுக்கு வேண்டிய அரிசியையும் மதுவையும் நினைத்தபடி இந்த கவிதை வந்து ஒரு விளிம்பு நிலை மக்களோட வாழ்க்கையை வந்து குறித்ததாக தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு உணவு, அதாவது பண்டமாற்று முறைன்னு கூட சொல்லிக்கலாம். மீன்களை பிடித்து அதில் அரிசி வாங்கி தான் அவங்களோட அன்றாட வாழ்க்கை நிகழ்த்தணும்னு அவங்களோட வாழ்க்கை இருக்குது. ஒரு வேளை உணவிற்காக அவங்க உழைத்து தான் ஆகணும். இல்லை எனக்கு வந்து மாத சம்பளம் இவ்வளோ வருது, நான் ஒரு நாள் விடுப்பெடுத்துக்கிட்டால் கூட இந்த சம்பளத்தை வச்சு என்னோடய வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்து அந்த மக்களுக்கு கிடையவே கிடையாது. அதாவது மீன்கள் போன்று தான் மக்களும், அதாவது அதோடய சூழ்நிலையிலேருந்து அது வெளியே வந்தோனையும், கடல்லேருந்து வெளியே வந்தோனையும் அது இறக்கிற போன்று தான் அந்த மக்களும். தங்களோட இயல்பு நிலையிலேருந்து அவங்க வெளிவர அவங்களும் வந்து வாழ்கிறதுக்கு அவங்களுக்கும் அந்த வாழ்க்கை வந்து கடினமானதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மீனவர்கள் வந்து அந்த அவங்களோட பகுதிகளை நம்ம அப்புறப்படுத்தும் பொழுது நகர்ப்புற வாழ்க்கையோ இல்லை மற்ற இடங்களுக்கு செல்கிற வாழ்க்கையோ வந்து அவங்களுக்கு கடினமாகதாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்த கவிதை வந்து மழை பறவை. விடியத் தொடங்கும் நேரத்தில் காற்றிலேயே நெளிந்து தாவுகிறது காண கிட்டாத கம்பி மழை பறவை. அதன் சிறகுகள் மின்னுகின்றன, அவற்றின் அசைவும் தெரிகிறது. ஈரம் வருடுகிறது கன்னத்தை, நுரைப்புள்ளிகள் ஒதுங்குகின்றன கூந்தலில். கோலமிட வந்த நங்கை மனமும் உடலும் சிலிர்த்து நிற்கிறாள். அதன் இரகசிய வருகையாக நந்தியாவட்டை பூவின் இதழ்கள் அகன்ற குரோட்டோ நிலைகள் எங்கும் நிறைந்திருக்கின்றது ஈரம். தரையில் மட்டும் இல்லை தடம். விடியத் தொடங்கும் நேரத்தில் காற்றிலேயே நெளிந்து தாவுகிறது காண கிட்டாத கம்பி மழை பறவை. அதன் சிறகுகள் மின்னுகின்றன, அவற்றின் அசைவும் தெரிகிறது. ஈரம் வருடுகிறது கன்னத்தை, நுரைப்புள்ளிகளோ ஒதுங்குகின்றன கூந்தலில். கோலமிட வந்த நங்கை மனமும் உடலும் சிலிர்க்க நிற்கிறார். அதன் இரகசிய வருகையாக நந்தியாவட்டை பூவின் இதழ்கள் அகன்ற குரோட்டோ நிலைகள் எங்கும் நிறைந்திருக்கிறது ஈரம். தரையில் மட்டும் இல்லை தடம். அதாவது நான் இந்த கவிதையில் வந்து ஒரு எனக்கு ஒரு உருவகம் தோணுச்சு. அதாவது காணல் நீர் போன்றுதான் மழையும். அதாவது நம்மளுக்கு மழை வரும் ஆனால் வராது. இன்றைக்கி காலையில் வந்து மழை போடுதான், யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இன்றைக்கி மழை வந்திருக்குன்னு. காலையில் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் வந்துட்டு மழை வந்து திரும்பி போயிருச்சு. ஆனால் அந்த மழையிலையும் வந்து ஒரு சிலருக்கு வந்து மிகுந்த சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். மழை வந்து எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை தான் கொடுக்கும். எப்படி வருது எப்படி போகுதுன்னே தெரியாது, ஆனால் வந்தால் வந்துட்டு ரொம்ப எல்லாத்தையும் மகிழ்வித்துட்டு போகும். ஆனாலும் மழைக்கு இருக்க இன்னொரு தன்மை என்னென்னா ஒரு சில நேரங்களில் வந்துட்டு மிகுந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி போய்விடுகிறது மழை. அதாவது பறவை போன்றுதான், எங்கே வந்து எப்படி இருக்கும்னு வந்து யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி கூண்டிலும் அடைக்க முடியாது ஆனால் இந்த பறவையை. அடுத்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப நிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த சார்ந்த ஒரு கவிதை இது. நிறைதல் கவிதையின் தலைப்பு. மொழி புரியாத கடற்கரையூரில் தென்னந்தோப்போரம் நடந்து செல்கிறேன். கொட்டாங்குச்சி மேளத்தை குச்சியால் தட்டியபடி காற்றில் திளைத்திருக்கிறாள் ஒரே ஒரு சிறுமி. கொட்டாங்குச்சி மேளத்தை குச்சியால் தட்டியபடி காற்றில் திளைத்திருக்கிறாள் ஒரே ஒரு சிறுமி. அவள் தலை கூந்தல் அழகாக நெளிகிறது, ஆனந்தம் கொப்பளிக்கிறது அவள் கண்களில். அருகில் நிற்பதை உணராமல் அவளது விரல் குச்சியை இயக்குகிறது. அவள் தாளத்துக்கு கட்டுப்பட்டு குரங்கு குட்டிகள் போல உருண்டும் புரண்டும் எம்பியும் தவழ்ந்தும் நாடகமாடுகின்றன அலைகள். அவள் தலை கூந்தல் அழகாக நெளிகிறது, ஆனந்தம் கொப்பளிக்கிறது அவள் கண்களில். அருகில் நிற்பதை உணராமல் அவளது விரல் குச்சியை இயக்குகிறது.
அவள் தாளத்துக்கு கட்டுப்பட்டு குரங்கு குட்டிகள் போல உருண்டும் புரண்டும் எம்பியும் தவழ்ந்தும் நாடகமாடுகின்றன அலைகள். கீற்றுகளின் கைத்தட்ட ஓசை கிறுகிறுக்க வைக்கின்றன அவற்றை. உச்சத்தை நோக்கி தாவுகிறது ஆட்டம். தற்செயலாக திரும்புகிறது சிறுமியின் பார்வை. நெத்துப்பல் காட்டி சிரிக்கிறாள். அவளையே தொடரும்படி சைகை காட்டுகிறான். கரையெங்கும் பரவி நிறைகிறது மேல இசை. நம்மளுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் மறுநினைவு ஏற்படுமா அப்படின்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு சில நிகழ்வுகளையோ இல்லை விஷயங்களோ நம்ம பார்க்கும் பொழுது இல்லை நம்ம அந்த நிகழ்வுகளை சந்திக்க நேரிடும் பொழுது நம்மளுக்கு வந்து அது சாதாரணமான விஷயமா இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து மனநிறைவு ஏற்படும். அதாவது நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டுருப்போம், இல்லை பயணத்தின் போது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதை பார்த்துருப்போம், ரசிச்சிருப்போம், நம்மளே இருந்து அதை ரசித்து அதிலேயே நம்ம லயிச்சிருப்போம். அந்த பயணம் முழுவதும் அதே நினைவுகளாக இருக்கும். பயணம் முடிந்த பின்னும் அந்த நினைவுகள் வந்து நம்மளோட இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். அதாவது ஒரு அந்த சிறுமியோட இசையில் வந்துட்டு தன்னையே தன்னையே மறந்து ஒரு மனநிறைவு அடைந்திருக்கிறார் வந்து நம்ம கவிஞர் பாவண்ணன் அவர்கள். அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையிலும் வந்து இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சந்திக்க நேரிடும். அடுத்த கவிதை வந்துட்டு அந்தரத்தில் மிதந்த ஓவியங்கள். எனக்கு வந்து இந்த கவிதைக்கு வந்து நான் கொடுக்குற என்னோட தலைப்பு வந்து அழகு. அதாவது இந்த அழகு அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் வந்து இந்த கவிதை நான் சொல்லிடுவேன். வட்டப்பாதையில் நடந்து முடித்து கல் இருக்கையில் அமர்ந்த அம்மா ஆடிக்கொண்டிருந்த சிறுமியை அழைத்தாள். பூச்செடிகளுக்கு பின்னால் இருந்து தலை நீட்டி சிரித்த சிறுமி கைவிரல் உயர்த்தி என்னவென்று கேட்டாள். புன்னகை மாறாத அம்மா விரல்களால் காற்றில் எழுதி காட்டினாள். கண் சுமிட்டிய சிறுமி இடுப்பையும் தலையையும் வளைத்து ஏராளமான பதில் சித்திரங்களை மாற்றி மாற்றி வரைந்தாள். மீண்டும் வேறொரு கேள்வியை ஓவியம் போல் தீட்டினாள் அம்மா. விரல் சலிக்காத சிறுமி விழி உயர்த்தி பதில் ஓவியங்களை அவசரமாக எழுதினாள். இரு பக்கங்களிலிருந்தும் தொடர்ச்சியாக தீட்டப்பட்ட சித்திரங்கள் எங்கெங்கும் மிதந்தலைந்தன. ஒரே கணத்தில் பூங்கா ஓவிய கூடமானது. சில நிமிடங்களுக்கு பிறகு பூச்செடிகளை நோக்கி வந்த அம்மா சிறுமியை வாரி அணைத்து முத்தமிட்டாள். அவள் நெற்றியில் அரும்பியிருந்த வியர்வை முத்துக்களை துடைத்தாள். அப்புறம் இருவரும் விரல் கோர்த்தபடி பூங்காவை விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் தீட்டிய ஓவியங்கள் எல்லாம் அந்தரத்தில் அலைந்து கொண்டே இருந்தன. அதாவது இந்த கவிதைக்கு வந்து அழகுங்கிற வார்த்தையை தான் நான் கொடுப்பேன். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து ரசித்து வாழும்போது தான் வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து முழுமையடையும். அதாவது குறைகளையும் நம்ம நிறைகளாக்கிக்க வேண்டும். நம்ம இந்த குறை இருக்குது, அந்த குறையை வந்து நம்ம திருப்பி அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தோம், நம்மளால் எதுவுமே முடியலன்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை வந்து என்றைக்குமே ஒரு குறைவாக தான் இருக்கும். நம்மளுக்கு இருக்க குறைகளையும் வந்துட்டு அதை ஒரு பாசிட்டிவ், அதாவது நெகட்டிவ் இம்ப்ரெஷன் இல்லாமல் அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமானதாகவும் முழுமையாகவும் இருக்கும். அதாவது இந்த இதில் இந்த கவிதையில் சொன்ன மாதிரி வந்து அம்மா பேச முடியாதா மகள் பேச முடியாதான்னு குறிப்பிடலை. ஆனால் இரண்டு பேரும் வந்து சைகை மொழியில் பேசிக்கிட்டாங்க. அது ஒரு ஓவியமாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கவிஞர் சொல்கிறார். அதே மாதிரி தான் வாழ்க்கையும். யாருக்கு நம்ம குறைகள்னு பார்க்கறத விட அந்த குறைகளையும் வந்துட்டு நம்ம ஒரு முழுமையாக நம்ம பார்க்கும் பொழுது வாழ்க்கையை வந்து ஓவியம் போல தான் இருக்கும். இந்த கவிதை நான் மீண்டும் வாசிக்கிறேன். வட்டப்பாதையில் நடந்து முடித்து கல் இருக்கையில் அமர்ந்த அம்மா ஆடிக்கொண்டிருந்த சிறுமியை அழைத்தாள். பூச்செடிகளுக்கு பின்னால் இருந்து தலை நீட்டி சிரித்த சிறுமி கைவிரல் உயர்த்தி என்னவென்று கேட்டாள். புன்னகை மாறாத அம்மா விரல்களால் காற்றில் எழுதி காட்டினாள். கண் சுமட்டிய சிறுமி இடுப்பையும் தலையையும் வளைத்து ஏராளமான பதில் சித்திரங்களை மாற்றி மாற்றி வரைந்தாள். மீண்டும் ஒரு கேள்வியை ஓவியம் போல் தீட்டினாள் அம்மா. விரல் சலிக்காத சிறுமி வீழல் உயர்த்தி பதில் ஓவியங்களை அவசரமாக எழுதினான். இரு பக்கங்களிலிருந்தும் தொடர்ச்சியாக தீட்டப்பட்ட சித்திரங்கள் எங்கெங்கும் மிதந்தலைந்தன. ஒரே கணத்தில் பூங்கா ஓவிய கூடமானது. சில நிமிடங்களுக்கு பிறகு பூச்செடிகளை நோக்கி வந்த அம்மா சிறுமியை வாரி அணைத்து முத்தமிட்டாள். அவள் நெற்றியில் அரும்பியிருந்த வேர்வை முத்துக்களை துடைத்தாள். அப்புறம் இருவரும் விரல் கோர்த்தபடி பூங்காவை விட்டு வெளியேறினார்கள்.
அவர்கள் தீட்டிய ஓவியங்கள் எல்லாம் அந்தரத்தில் அலைந்து கொண்டே இருந்தன. அடுத்த கவிதை வந்துட்டு முகம் அப்படிங்கிற ஒரு கவிதை. அதாவது நம்ம அன்றாடம் வந்து எத்தனையோ முகங்களை நம்ம சந்திக்கிறோம். அத்தனை முகங்கள் வந்து நம்மளோட நினைவில் இருக்குமா அப்படின்னா இருக்கவே இருக்காது தான். ஒரு சில முகங்கள் மட்டும் நம்மளோட மனதில் வந்து மாறாமல் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற விஷயத்தை பற்றின கவிதை தான் இந்த முகங்கிற கவிதை. விபத்தில் அடிப்பட்டவனை தூக்கி செல்லும் அவசர ஊர்தி கடந்து போனது. வெட்டப்பட்ட வாழை மரம் என தூங்கிய உடல் முழுதும் இரத்த கோலம். அவன் உயிர் பிழைத்து விட வேண்டும் என மனமுருகி வேண்டிக் கொண்டேன். என் பயணம் முழுவதும் நிலநென மிதந்து கொண்டிருந்தது அவன் சிதைந்த முகம். என் பயணம் முழுவதும் நிலநென மிதந்து கொண்டிருந்தது அவன் சிதைந்த முகம். அவன் காதலி, அவன் அலுவலகம், அவனை நம்பியிருக்கும் தம்பி தங்கைகள் எல்லாவற்றை பற்றியும் நினைவு வந்தது. அவன் உயிர் மிக முக்கியமானது என்று சொல்லிக்கொண்டேன். அவன் காதலி, அவன் அலுவலகம், அவனை நம்பியிருக்கும் தம்பி தங்கைகள் எல்லாரை பற்றியும் நினைவு வந்தது. அவன் உயிர் மிக முக்கியமானது என்று சொல்லிக்கொண்டேன். ஆறுதலாக ஒரு சொல் மிதக்க அஞ்ச வைத்து மிதந்தது மற்றொரு சொல். ஆறுதலாக ஒரு சொல் மிதக்க அஞ்ச வைத்து மிதந்தது மற்றொரு சொல். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக விபத்தில் அடிபட்டு இறந்து போன நண்பனின் முகம் நினைவில் படர்ந்தது. அரளி விதையை அரைத்து குடித்து தற்கொலை செய்து கொண்ட பள்ளித்தோழியின் முகம் அசைந்து எழுந்தது. அகால மரணம் அடைந்தவர்கள் ஒவ்வொருவராக ஆள் மனதிலிருந்து எழுந்து வந்தார்கள். துயரம் படர்ந்த முகங்களுடன் என்னை சுற்றி சூழ்ந்து கொண்டார்கள். எல்லோரும் ஒரே நேரத்தில் பேசினார்கள். எல்லோரும் ஒரே நேரத்தில் கேள்வி கேட்டார்கள். எல்லோரும் ஒரே நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஐயோ போதுமே என்று காதுகளை மூடி நிமிர்ந்த போது உதடுகள் அசையாமல் உற்று பார்த்த விபத்தில் சிதைந்த முகம் கண்டு உறைந்தேன். நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கிற விஷயந்தான். ஒரு விபத்துங்கிறது நம்ம நே பக்கத்து அருகிலிருந்து பார்த்துருந்ததாகட்டும், இல்லை கேள்விப்பட்ட விபத்துக்கள் ஆகட்டும், இல்லை பல ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நம்மளுக்கு நெருக்கமானவர்களுக்கு நிகழ்ந்த விபத்துக்கள் ஆகட்டும், என்றுமே நம்ம மனதிலிருந்து நீங்கவே நீங்காது. அந்த விஷயத்தை பார்த்து நம்ம ஆழமாக ஒவ்வொரு டைம் பதிஞ்சிட்டோம் ஒவ்வொரு டைம் அதை நினைவு வரும்பொழுது அந்த வலிகளை மட்டுமே வந்து அதை நம்மளுக்கு வந்து விட்டு செல்லும் தான் நான் சொல்லுவேன். அடுத்த கவிதை வந்துட்டு அழகு சித்திரம் அப்படிங்கிற ஒரு கவிதை. அகன்ற மரத்தையும் ஆடும் அதன் கிளைகளையும் தற்செயலாக வந்தமர்ந்த மைனாவையும் பின்னணியில் சுடரும் சூரியனும் ஒரே கணத்தில் இணைத்து அழகு சித்திரம் என காட்டி நிற்கிறது சமிக்கைக்கு நின்ற வாகனத்தின் கதவு கண்ணாடி. அகன்ற மரத்தையும் ஆடும் அதன் கிளைகளையும் தற்செயலாக வந்தமர்ந்த மைனாவையும் பின்னணையில் சுடரும் சூரியனையும் ஒரே கணத்தில் இணைத்து அழகு சித்திரம் என காட்டி நிற்கிறது சமிக்கைக்கு நின்ற வாகனத்தின் கதவு கண்ணாடி. மரத்தின் விரிவையும் கிளைகளின் நடனத்தையும் மைனாவின் பார்வையையும் சூரியனை சுமந்து கொண்டு சமிக்கை கிட்டிய மறுகணமே துள்ளித்தாவி பறக்கிறது அந்த வாகனம். மரத்தின் விரிவையும் கிளைகளின் நடனத்தையும் மைனாவின் பார்வையையும் சூரியனையும் சுமந்து கொண்டு சமிக்கை கிட்டிய மறுகணமே துள்ளித்தாவி பறக்கிறது அந்த வாகனம். அதாவது கடந்து போகும் மேகங்கள் போல தான் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும். ஒரு கணம் வந்து அதை நம்ம ரசிக்கிறோம், ஒரு கணம் அடுத்த கணமே வந்து அது இல்லாமல் போயிடும். அதாவது ஒரு டிராஃபிக் சிக்னலில் நிற்கிறோம், ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து ரசிக்கிறோம், அந்த சிக்னல் முடிஞ்சாலும் நம்ம கிளம்பி தான் ஆகணும். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நம்ம எல்லாத்தையுமே கடந்து போய்கொண்டு தான் இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம மனதிலையும் பதியும் நம்ம வாழ்க்கையிலையும் நிற்கும். மற்றபடி எல்லாமே வந்து மேகங்கள் போல தான் கடந்து போய்கொண்டே இருக்கும். அடுத்த கவிதை வந்துட்டு முணுமுணுத்தல்ங்கிற கவிதை. வேசத்துடன் தாவும் குதிரையின் வேகத்துடன் தரையில் இறங்கும் இந்த மலை ஒரே நொடியில் பூமியின் இதய துடிப்பை மாற்றி விரிகிறது. மரங்களை எல்லாம் நனைத்து நாடி நரம்புகளில் உயிரை நிரப்புகிறது. சக்தியேற்று நிமிர்ந்த கிளைகள் கரகாட்டக்காரர்களாக சுழல்கின்றன. உற்சாகம், எக்காலம், உல்லாசம் மற்றும் உத்வேக துடிப்பு அவற்றின் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அவசரமாக ஓடுபவர்கள் பின்னால் ஒரு சிறுமியைப் போல ஓடத் தொடர்கிறது மழை.
வாகனங்கள், நிழற்குடைகள், நடைமேடை, கோவில் வாசல் காலணிகள் எல்லாவற்றையும் தொட்டு தொட்டு விளையாடுகிறது. அழுக்கு கம்பளியால் உடல் போர்த்தி சுவரோரம் ஒதுங்கியவனின் பாதங்களை நனைத்து நகரும் இந்த மழை தண்ணீர் அவசரமாக மூடப்படும் அவன் காதோரமாக நகர்ந்து தன் சாரல் குரலில் மீண்டும் மீண்டும் எதையோ முணுமுணுக்கிறது. குதிரையின் வேகத்துடன் தரையில் இறங்கும் இந்த மழை ஒரே நொடியில் பூமியின் இதய துடுப்பை மாற்றி விடுகிறது. மரங்களை எல்லாம் நனைத்து நாடி நரம்புகளில் உயிரை நிரப்புகிறது. சக்தி ஏற்றும் நிமிர்ந்த மரக்கிளைகள் கரகாட்டக்காரர்களாக சுழல்கின்றன. உற்சாகம், எக்காலம், உல்லாசம் மற்றும் உத்வேக துடிப்பு அவற்றின் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அவசரமாக ஓடுபவர்கள் பின்னால் ஒரு சிறுமியைப் போல ஓடி தொடர்கிறது மழை. வாகனங்கள், நிழற்குடைகள், நடைமேடை, கோயில் வாசல் காலணிகள் என எல்லாவற்றையும் தொட்டு தொட்டு விளையாடுகிறது. அழுக்கு கம்பளியால் உடல் போர்த்தி சுவரோரம் ஒதுங்கியவனின் பாதங்களை நனைத்து நகரும் இந்த மழை தண்ணீர் அவசரமாக மூடப்படும் அவன் காதோரமாக நகர்ந்து தன் சாரல் குரலில் மீண்டும் மீண்டும் எதையோ முணுமுணுக்கிறது. அது மழை வந்துட்டு எல்லாத்துக்கும் பொதுவானதான். அது வந்து பாரபட்சமே பார்க்காதது மழை. அதாவது எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரியான இன்பங்களை தான் வந்து மழை தந்து போகும். அதாவது தண்ணி கொடுக்குற தண்ணீர் வந்துட்டு எல்லா மனிதர்களுக்குமே பொதுவானது தான். நம்ம சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது மழை வருதுன்னா வந்து இவங்களை மட்டும்தான் நான் நினைப்பேன், இவங்களை நினைக்க மாட்டேன் அப்படின்னு எந்த என்றைக்குமே வந்து மழை பார்த்ததில்லை. ஒரு வேற்றுமையே இல்லாமல் எல்லாவற்றிற்கும் ஒற்றுமையான ஒரு தன்மையை கொடுக்கறது தான் மழைன்னு நான் சொல்லுவேன். அது அந்த கடைசி வார்த்தைக்கு அந்த முணுமுணுக்குகிறது அப்படின்னு அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அதுவும் வந்துட்டு கடைசியில் அந்த அழுக்கு கம்பளியால் உடல் போர்த்தி சுவரோரம் ஒதுங்கியவன் அந்த வரிகள் வந்துட்டு ஒரு அனைத்து மக்களுக்கும் மழை சென்றடைகிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிச்சுன்னு நான் சொல்லுவேன். அடுத்த கவிதை வந்து நாடகம். இது வந்து தற்கால சூழ்நிலைக்கு வந்து மிகவும் பொருத்தமான கவிதை. பொருத்தமான கவிதை இது. யாத்திரை ஊர்வலம் போல பல நூறு பேர்கள் சூழ புன்னகை படர்ந்த உதடுகளோடு கை குவித்து வணங்கியபடி தெருவுக்குள் நுழைந்தார் வேட்பாளர். அவர் முகம் ஒப்பனையில் சுடர்விட்டது. அவர் உடைகள் வெள்ளை வெளையரென்று இருந்தன. ரோஜாவோ மல்லிகையா என பிரித்தறிய இயலாத சுகந்தம் ஒன்று அவரை சுற்றி மனம் வீசியது. அவர் முகம் ஒப்பனையில் சுடர்விட்டது. அவர் உடைகள் வெள்ளை வெளையரென்று இருந்தன. ரோஜாவா மல்லிகையா என பிரித்தறிய இயலாத சுகந்தம் ஒன்று அவரை சுற்றி மனம் வீசியது. நொடிக்கொரு முறை உணர்ச்சி வசப்படும் தொண்டர்களின் முழக்கங்கள் வீட்டுச் சுவர்களில் மோதி சிதறின. தெருப்பக்கமாக ஓடி வளர்ந்த மக்கள் கண்ணிமைக்காமல் வேடிக்கை பார்த்தார்கள். மாடியிலிருந்தும் ஜன்னலோரமாகவும் நின்று மறைந்து மறைந்து பார்த்தார்கள் சிலர். தெருப்பக்கமாக ஓடி வந்த மக்கள் கண்ணிமைக்காமல் வேடிக்கை பார்த்தார்கள். மாடியிலிருந்தும் ஜன்னலோரமாகவும் நின்று மறைந்து மறைந்து பார்த்தார்கள் சிலர். பொது பார்வையால் அனைவரையும் வணங்கியபடி நடந்தார் வேட்பாளர். அவர் சின்னத்தை அறிவித்தபடி தொடர்ந்து தொண்டர்படை தொண்டர்படை எதிர்பாரா தருணத்தில் ஆரத்தி தட்டோடு வெளிப்பட்ட பெண்களுக்கு 100 ரூபாய் நோட் ஒன்றை அன்பளிப்பாக வழங்கினார் வேட்பாளர். கையில் ஏந்தி வந்த குழந்தைக்கு அழகான தமிழ் பெயர் சூட்டி வாழ்த்தினார். அனைவரின் முகங்களும் கண்ணாடி போல பளபளத்தன. ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு உற்சாகம் தொற்றி படர்ந்தது. தண்ணீர், விளக்கு, அரிசி என ஏதோ குறை சொல்லத் தொடங்கிய பெண்களிடம் விசேஷமாக நின்று வாக்குறுதி அளித்தார். தெருக்கோடி வரைக்கும் சென்று திரும்பி நடந்தார் குடைசூழ. பயிற்சி பெற்ற நாடகக்காரர்களைப் போல எல்லோருமே கச்சிதமாக நடந்து கொண்டார்கள். அடுத்த காட்சிக்கு தயாரித்து கொள்ள திரும்பி புரண்டது தெரு. அதாவது வாழ்க்கைங்கிறத ஒரு நாடகம் தான். நம்மும் வந்துட்டு அதில் நம்ம நடிகர்கள் தான் சொல்லணும். எந்த ஒரு மனிதருமே வந்துட்டு வாழ்க்கையில் நடிக்காதவங்க அப்படின்னு கிடையவே கிடையாது.
ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி மனிதர்கள் வந்து தங்களோட முகமூடிகளை வந்து மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறாங்க. ஒவ்வொருக்கிட்ட ஒரு ஒரு வகையான நம்ம முகத்தை காட்டுனா மற்றொருவர்கிட்ட நம்ம வேறு வகையான முகத்தை தான் நம்ம காட்டிக்கொண்டு இருக்கிறோம். அது உண்மையாலுமே வாழ்க்கையில் நடித்து கொண்டு தான் இருக்கணும். அதே மாதிரி தான் அரசியல்வாதிகளும், நம்ம வேறு அரசியல்வாதிகளாக கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நம்மளிருந்து உருவானவர்கள் தான் அரசியல்வாதிகள். நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் உண்மையாக இருக்கும் பொழுது நம்ம வந்து அவங்களுக்கு அவங்கள பிரித்து பார்க்காம அவங்களை தட்டி கேட்டு நம்ம நான் உண்மையாக இருக்கு அதே மாதிரி நீ உண்மையான்னு தட்டி கேட்கும் பொழுது யாருக்குமே வந்து முகமூடி அணிய அவசியம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்த கவிதை வந்துட்டு ஓவியம் அப்படிங்கிற கவிதை. அதிகாலை நடையில் தினமும் நான் காணும் இலை நுனியில் நிற்கும் பனித்துளி முன்பொரு நாளில் விடைபெறும் கணத்தில் உன் கண் விளிம்பில் உறைந்த அழுகையை இன்னொரு முறை தீட்டி காட்டுகிறது. அதிகாலை நடையில் தினமும் நான் காணும் இலை நுனியில் நிற்கும் பனித்துளி முன்பொரு நாளில் விடைபெறும் கணத்தில் உன் கண் விளிம்பில் உறைந்த அழுகையை இன்னொரு முறை தீட்டி காட்டுகிறது. உண்மையாலுமே இந்த கவிதை வந்து ஓவியம்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ரொம்ப அழகான உருவகம் இந்த கவிதையில். அதாவது பிரிவின் வழியை வந்து ஒரு சின்ன உருவகத்தில் வந்து கவிஞர் சிறப்பாக சொல்லியிருக்காரு. பனித்துளியாகட்டும் இல்லை கண்ணீர் ஆகட்டும், அதாவது அது வந்து ரொம்ப அழகான உருவகங்கள் இது. அடுத்த கவிதை வந்துட்டு அலைதல் அப்படிங்கிற ஒரு கவிதை. விடாது பெய்த மழை ஒரு வாரத்திற்கு பிறகு ஓய்ந்திருக்கிறது. வெட்டி சிதைத்த வாழைத்தோப்பை போல சிதைந்திருக்கிறது நகர்ப்புற சேரி. ஒவ்வொரு முறையும் மழையின் வருகை ஒரு யுத்தத்தை போல தாக்குகிறது. அதன் தந்திரங்களும் சக்தியும் நம்ப முடியாதவையாக உள்ளன. கோட்டை மதில் போன்ற சுவர்களெல்லாம் ஈரத்தாளென இற்று விழுகின்றன. வேருடன் பிடுங்கி வீசியதை போல குடிசைகள் மிதந்து செல்கின்றன. எங்கெங்கும் நுரையுடன் பாய்கிறது புது வெள்ளம். ஓர் எதிரியின் படிவமாக மனித மனதில் பதிகிறது மழை. இருப்பிடத்தை பறிக்கொடுத்த துயரில் சிறிதேனும் தலை சாய்க்கும் எண்ணமுடன் ஒரு மரத்தடியை தேடுகிறேன். அங்கங்கே குழம்பி நிற்கும் சேறு அலைய வைக்கிறது. விடாது பெய்த மழை ஒரு வாரத்திற்கு பிறகு ஓய்ந்திருக்கிறது. வெட்டி சிதைந்த வாழைத்தோப்பை போல சிதைந்திருக்கிறது நகர்ப்புற சேரி. ஒவ்வொரு முறையும் மழையின் வருகையை ஒரு யுத்தத்தை போல தாக்குகிறது. அதன் தந்திரங்களும் சக்தியும் நம்ப முடியாதவையாக உள்ளன. கோட்டை மதில் போன்ற சுவர்கள் எல்லாம் ஈரத்தாளென இற்று விழுகின்றன. வேருடன் பிடுங்கி வீசியதை போல குடிசைகள் மிதந்து செல்கின்றன. எங்கெங்கும் நுரையுடன் பாய்கிறது புது வெள்ளம். ஓர் எதிரியின் படிவமாக மனித மனதில் பதிகிறது மழை. இருப்பிடத்தை பறி கொடுத்த துயரில் சிறிதேனும் தலை சாய்க்கும் எண்ணமுடன் ஒரு மரத்தடியை தேடுகின்றேன். அங்கங்கே குழம்பி நிற்கும் சேறு அலைய வைக்கிறது. இது வந்து உண்மையாலுமே வந்துட்டு எனக்கு இந்த கவிதை வாசிக்கும் பொழுது நம்ம கஜா புயல் தான் ஞாபகம் வந்தது. மழை வந்து மக்களுக்கு வந்து நன்மையை செய்யும் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து இயற்கை வந்து ஒரு பேரழிவு கொடுக்கும் பொழுது இயற்கையை வந்து நம்ம நிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் முக்கியமான நான் என்ன சொல்லுவேன்னா, இயற்கை நம்மளுக்கு இந்த மாதிரி பேரழிவு கொடுக்கறதுக்கு வந்து நம்ம மக்கள் தான் காரணம். இயற்கையை வந்து என்றைக்குமே அதோடய தடங்களை நம்ம மாற்றி அமைக்கும் பொழுது, அதை மாற்றி அமைக்க நம்ம முயற்சிக்கும் பொழுது நமக்கு அது பேரழிவு கொடுத்துட்டு தான் செல்லும். வணங்க வேண்டிய மழையை வந்துட்டு இன்றைக்கி மக்கள் வந்து ஒரு எதிரியாக பார்க்குற அளவுக்கு வந்து சூழ்நிலை ஏற்பட்டிருக்கணும். அதுக்கு முழுக்க முழுக்க வந்து மக்களே காரணம் தான் நான் சொல்லுவேன். இந்த கவிதைக்கான தலைப்பு வந்து ரொம்ப பொருத்தமாக இருந்ததுன்னா நான் சொல்லுவேன், அலைதல். அதாவது கடல் அலைய போல வந்துட்டு நம்ம செய்த தவறுகளால் நம்மளும் அலைந்து திரிகிறோம். அடுத்த கவிதை வந்து இன்றைக்கி இந்த இரவோட வந்து கடைசி கவிதை, வேண்டுதல் அப்படிங்கிற கவிதை. சாக்கடைக்குள் என்றோ தவறி விழுந்து இறந்து போன குழந்தையை காப்பாற்ற சொல்லி கதறி யாசிக்கிறாள் பைத்தியக்காரி. அவசரத்திலும் பதற்றத்திலும் நடமாடும் ஆயிரக்கணக்கான முகங்களை நோக்கி. சாக்கடைக்குள் என்றோ தவறி விழுந்து இறந்து போன குழந்தையை காப்பாற்ற சொல்லி கதறி யாசிக்கிறாள் பைத்தியக்காரி. அவசரத்திலும் பதற்றத்திலும் நடமாடும் ஆயிரக்கணக்கான முகங்களை நோக்கி. தற்கால சூழ்நிலைக்கு வந்து இது ரொம்ப பொருத்தமான கவிதை தான். மக்கள் வந்துட்டு எதை நோக்கி போகிறேன்னே தெரியாமல் வந்து அவங்களோட வாழ்க்கையில் போய்கிட்டே இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்துமே வந்து நின்று யோசிக்கிறதுக்கு இல்லை பார்க்கறதுக்கு வந்து நேரம் இல்லாமல் தான் பலர் இருக்காங்க. அதாவது ஒரு நாள் 24 மணி நேரமே எனக்கு போதவில்லை, நான் வந்து 18 மணி நேரம் முடித்து கொண்டு தான் இருக்கேன், 18 மணி நேரம் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறவங்க தான் அதிகமானவங்க. அது அந்த அவசரத்துலேயும் வந்து நிதானமாக இல்லை மக்களுக்காக ஏதாவது செய்கிறாங்கன்னா இல்லைன்னு சொல்லுவேன். தனக்கான வாழ்க்கைக்கு சுயநலத்தோடு இல்லை செல்ஃப் சென்டர்ட் பர்சனாக தான் வந்து பல மக்கள்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. அதுலேயும் பதற்றமாக
ஒரு பதத்த தன்மையோட என்ன செய்கிறோன்னு யோசிக்காமல் செய்கிறவங்க தான் அதில் முக்காவாசி பேர். அதாவது இதில் வந்துட்டு மக்களுக்காக யோசி இந்த பைத்தியக்காரின்னு சொல்கிறதில் விட இவங்க நான் ஒரு குறிப்பிட்ட மக்களாக தான் நான் யோசிக்கிறேன். அந்த ஒருத்தரை விட மக்களுக்காக யோசித்து நான் இல்லை அனைத்து மக்களும் எனக்கு சமம் தான் அப்படின்னு யோசிக்கிற ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து பைத்தியக்காரங்க அப்படின்னு இந்த சமுதாயம் வந்து சொல்லுது. அந்த மக்களுக்கான கவிதையை தான் நான் இந்த கவிதையை சொல்கிறேன். இன்று இதோடு வந்து இந்த கவிதை இரவு வந்து நிறைவடைகிறது. இவ்வளவு நேரம் வந்து கவிதைகளை கேட்டுக்கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நாளை வந்து உங்களை வேறொரு கவிஞரோட கவிதைகளோடு சந்திக்கிறோம்.